பயில்வோம் இயந்திர இயல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப்பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று CE 8395, CE 6306, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபர்மேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இது 26th மாடியூல், மாடியூல் நம்பர் 1.26. இதை ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன், வாட் இஸ் மென்ட் பை யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ பார். ஒரு பாரை யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் இருக்கிற பார்னு எப்போ சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த இது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். நம்ம இதுக்கான ஆன்சரை இந்த வர ஸ்லைடில் பார்ப்போம். வாங்க, யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ பவர். போன மாடியூலில் வந்து நம்ம ஒரு இது படித்தோம். அதில் ஒரு மெட்டல் பார் வந்து மேலே ஒரு எண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கீழே இருக்கிற ஒரு எண்டு வந்து ஃப்ரீ எண்டாக இருக்குது. இதனுடைய ஓன் வெயிட்னால ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் என்னங்கிறத நம்ம ஒரு டெரிவேஷனில் டெரைவ் பண்ணோம். இந்த இதில் பார்த்தோம்னா இந்த எண்டில் வந்து இதுக்கு கீழே எதுவும் மெட்டீரியல் இல்லை, அதனால இதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே மேலே இருக்கிற இந்த ஏரியாவில் வந்து இதற்கு கீழே தான் எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அப்போ இதனுடைய ஓன் வெயிட் முழுவதுமே இந்த இடத்துல தான் ஆக்ட் பண்ணும். அப்போ அதை ஏரியாவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு. ஆனால் நமக்கு சில இடங்களில் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வேணும். சில பார்ல இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா இங்கே மட்டும் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஆனால் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஃபெயிலியருக்கான சான்சஸ் குறைஞ்சிருது. அப்போ இந்த இதில் பாருங்க, இங்கே வந்து ஏரியா இங்கே மேலே இருக்கிறதுல கூட இருக்குது, இங்கே ஏரியா வந்து இந்த பார்ல கீழே இங்கே குறையா இருக்குது. அதனால இதில் மேலே போகும்போது அதிக வெயிட் இருந்தாலும் ஏரியாவால் டிவைட் பண்ணும்போது அதிகமான ஏரியா இருக்கிறதுனால இங்கே என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே ஸ்ட்ரெஸ் தான் இங்கே இருக்கும். இது மாதிரி ஒரு பார் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு பார்ல நம்ம ஏதாவது ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இந்த டிஎக்ஸ்ங்கிற போர்ஷன் எடுத்திருக்கு. அது எங்கே எப்படி எடுத்திருக்கு, இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸில் எடுத்திருக்கு. இந்த ஸ்மாலர் சைஸில் இருக்கிறதுனுடைய ஏரியா வந்து A2 இருக்குது, பிக்கர் சைஸில் இருக்கிறது A1 ஏரியா சைஸ் வந்து A1 இருக்குது, ஓவரால் லென்த் வந்து L இருக்குது. இப்போ நம்ம டிஎக்ஸ்ங்கிற ஸ்மால் அமௌண்ட்டை எடுத்திருக்கிறோம். இதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து என்னவாக இருக்கும், இந்த ஏரியாவில் இருக்கிற வால்யூமுடைய ஓன் வெயிட் ஆக்ட் பண்ணும், இதுக்கு கீழே இருக்கிற மெட்டீரியலுடைய வெயிட் ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த X=0ங்கிறதுலேருந்து X=L வரையில் நம்ம இன்டக்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, அந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட் எதுவுமே நான் இங்கே கொடுக்கல, உங்களுக்கு டெரிவேஷன் எதுவுமே கொடுக்கல. இந்த டெரிவேஷன் இதெல்லாம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணோம்னா நிச்சயமாக அவங்க அவங்களாவே நல்லா புரிஞ்சே படிச்சுக்கலாம். நான் வந்து இங்கே இருக்கிற ஃபைனல் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர் வந்து இந்த ரெண்டு ஏரியாவுக்கு இருக்கிற ரேஷியோ தான் நமக்கு தேவையானது. இந்த ஏரியாவுக்கான ரேஷியோ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மற்றதெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்ம ஃபைனலாக தேவைப்படுறதே இந்த ரெண்டு ஏரியாவுக்கான ரேஷியோ தான். அதுதான் இங்கே கீழே ஃபைனலாக கொடுத்துருக்கு, நான் அது மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த இதை பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் எ பார் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ loaded by its own self weight. இதுல வேற எதுவும் லோடு இல்ல, own self weight மட்டுமே இருக்கு. The bar is said to be uniform strength when the stress at any point is uniform. இந்த பார் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், பார்ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் யூனிஃபார்மா இருக்கணும். அதைத்தான் எனி பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுல ஒரே யூனிஃபார்மா ஒரே ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். இப்போ ஒரு 2 mark question கேட்டாங்கன்னா இந்த சின்ன டயக்ராம் போட்டு இந்த ரெண்டு லைனை மட்டும் எழுதுனீங்கனாலே
what is uniform strength of a bar ங்கிறதுக்கு சரியா போகும். ஓகே, இப்போ இந்த இதை பார்ப்போம். லெட் ஏ ஒன் இஸ் ஏரியா ஆஃப் த அப்பர் எண்ட், ஏ டூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் லோயர் எண்ட், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த பார். இது வந்து ஸ்மால் டபிள்யூ ஸ்பெசிபிக் வெயிட், சிக்மா த யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் ஆன் த பார். இப்போ சிக்மாங்கிறது யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இஃப் வி ஃபைண்ட் தி ஷேப் ஆஃப் த பார் ஹேவிங் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் ஆன் ஆல் செக்ஷன் when considering its self weight, then the relation between the upper and lower area is. இப்ப இதுல யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணி இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல டிரைவ் பண்ணி அரைவ் பண்ணும் போது இந்த ரெண்டு ஏரியாவுக்கான ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கும்னா, ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ டூ இன்டு இ டு த பவர் ஆஃப் W into L divided by sigma. இது பூராமே டு த பவர் ஆஃப் இ. இப்போ இந்த ரேஷியோவில் தான் இந்த ஏ ஒன்னும் ஏ டூவும் இருக்கும். இந்த ரேஷியோவில் நம்ம ஒரு பார் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதில் இதனுடைய செல்ஃப் வெயிட்னால இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் ஏயூ மேக் இன் தமிழ், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் புது புது மாடியூல்ஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வர்றதுனால நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.